ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? கோவக்காய் பொரியல் பண்ணுறோம். கோவக்காய் பொரியல், இது நல்லா இருக்கு. அரிஞ்சு அன்னைக்கு நீ ஃப்ரை பண்ணியிருந்தது நல்லா இருந்ததும்மா. அரிஞ்சு கொஞ்சம் தக்காளி போட்டு. இந்த கோவக்காய்னா இது வந்து சமைக்கிறதுக்காகவே இல்லை நம்ம காட்டிலலாம் இருக்கு அந்த கோவக்காய்? இது நம்ம சமைக்கிறதுக்காகவே இருக்கிறது. காட்டில் இருக்கிறது அது வேற. ஏன், அது என்ன காய், இது என்ன காய்? அது கசக்கும், இது கசக்காது. அப்படியா? ஆமாம், இந்த ஃபீல் பண்ணுறதுக்குன்னே. இது யார் கொடுத்தாங்க? இது அங்கே பெரியம்மா வந்து கொடுத்தாங்க. சரி சரி, நல்லா இருந்துச்சு. ஆனால் தேங்காய் சுரண்டி கொட்டி தக்காளி போட்டு வரது நல்லாயிருக்கும். சரி சரி, எப்படிம்மா இதை ஃப்ரை பண்ண போகிற? வெங்காய மிளகாய் அரிஞ்சுக்கணும், அப்புறம் தக்காளி ரெண்டு அரிஞ்சுக்கணும், அப்புறம் வெங்காய மிளகாய் போட்டு வறுத்துட்டு கொஞ்ச நேரம் வெங்காய மிளகாய் போட்டு வறுத்துட்டு கொஞ்ச நேரம் வேட்டுன்னு, அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் வேட்டுன்னு தேங்காய் போட்டு கிளறி. சரி சரி, பொரியல் மாதிரி ஆயிடும். சரிம்மா, அது எப்படி செய்யறதுன்னு அப்படியே நம்ம வீடியோவும் போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர் கோவக்காய் செஞ்சிருக்க மாட்டாங்க. நாமளே செஞ்சது இல்லைல்ல, நம்மளே இப்பதானே செய்யறோம். அப்ப நம்ம காட்டுல இருக்கிற கோவக்காய்லாம் பொரிக்க கூடாதா? நம்ம காட்டு சைடு நிறைய இருக்குல்ல, பழம் நிறைய சாப்பிடுவாங்கல்ல, கோவப்பழம் சாப்பிடலாமே. இது வந்து நம்ம காட்டுல பழுத்துரும். அதான் பழுத்துரும், இதுவும் பழுக்கும். அது எப்படின்னு தெரியல, பச்சையிலேயே பொரிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இருக்காது, அது சாப்பிடறதுக்கு அதுதான் நல்லா இருக்கும். இது என்ன குச்சி நட்டு வச்சிருக்கு? அட, பாகக்கா செடிக்கு குச்சி நட்டு வச்சிருக்கா? இந்த குச்சி நட்டா எல்லாம் அந்த கொடி வந்து அப்படியே மேலே படந்து போயிடும். சரிம்மா. அம்மா நீ சுண்டக்காய் குழம்பு வைக்கிறேன்னு வைக்கவே இல்லை பாரு. நீங்கள் நாற்று விட்டது நல்லா பயிர் வந்துடுச்சு. எப்போ பயிர் நட போகிறீங்க? ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆகுமா? சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இதை எப்படி விட்டாங்க, என்ன நெல்லை விட்டுருக்காங்க, எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படிங்கிறது அது தனி வீடியோவாக இருக்குது. அது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். எடுத்து வச்சாச்சு, இன்னும் எடிட் பண்ணல. நான் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பக்கத்தில் ஒரு வந்து ஒரு மலை மாதிரி ஒன்று இருக்குது, அது கரடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், மார்னிங் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இன்னும் வந்து காடெல்லாம் ஓட்டி பயிரெலாம் நட்டுட்டாங்கன்னா ரொம்பவே க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. மணி வந்து இப்போ 7 மணி ஆகுது. ஸோ 7 மணிக்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வியூ வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். சரிம்மா, சீக்கிரம் செய்யலாம், சீக்கிரம் அரிஞ்சிட்டோம் சொல்லு. வெங்காயம் அரியணும். வெங்காயம் சரி, நான் போய் வெங்காயம் எடுத்துகிட்டு வரட்டுமா? அம்மா இவ்வளோ வெங்காயம் போதுமா? போதும் போதும் போதும், தொளிக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயத்தை தொளிச்சுட்டு அந்த காயெல்லாம் ஃபுல்லாக அரிஞ்சிட்டு அதை வந்து நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு வீடியோ வீடியோவில் காமிக்கிறோம். ஓகேவா? அம்மா இன்றைக்கி வேறு என்ன வீடியோ போடலாம்? வீடியோவில் வேறு என்னெல்லாம் போட போகிறோம்? சீமரா சீமர் ஒழிக்கணும் இன்னைக்கு. அடுத்து கோவக்காய் வறுத்துட்டு சீமர் ஒழிக்கணும். சீமர் ஒழிச்சு வாசு போட்டுறதை கட்டணும். வாசு போட்டுறதுக்கு சீமர் ஒழிக்கணுமா? அதுக்கு தென்னை மட்டைலாம் இருக்கா? தென்னை மட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் எல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கோவக்காய் வந்து அம்மா செய்ய போகிறாங்க, அது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவேம்பு பொடி மாதிரி, இது ஒரு பொடி. எனக்கு வந்து ஃபீவர்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இந்த பொடி கொடுத்தாங்க. பயங்கர குளிர் காய்ச்சல் இருந்தது. இந்த பொடி வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை 1 டம்ளராக சுண்ட வச்சு இது குடிக்க சொன்னாங்க. குடித்ததும் அடுத்த நாள் எனக்கு காய்ச்சல் அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி நிலவேம்பு பொடி நீங்களும் வந்து கஷாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃபீவர் வராது. ஸோ ஃபீவர் வந்தவங்களும் இதை குடித்தாலும் சரியாயிடும். அம்மா அவ்வளோதானா செய்ய போறியா? சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? ஓ, கோவக்காய் ரசமும் வச்சாச்சா? கோவக்காய் பொரியல் வந்து வீடியோ போடணுங்கிறதுக்காக நீ அதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பாடு வச்சுட்டேன். ஏமா இன்னைக்கு குக்கர்லாம் செஞ்சுட்ட? லேட் ஆகி போச்சுன்னு, வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னு. சரி சரி சரிம்மா, நம்ம ஹோம் டூர் போட்டுருவோமா? போடலாம். சட்டி காயிட்டோம். நாம வந்து இதை வந்து வடை சட்டின்னு சொல்ல மாட்டோம்ல, இது என்னன்னு சொல்லுவோம்? எல்லாரும் வடை சட்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் வடை சட்டின்னு தான் சொல்கிறாங்க. என்ன இல்லை, டப்பாவில் நிறைய அடிக்க வச்சிருக்கமா? மஞ்சள்பொடி, செல்ஃபில் சாமான கம்மியாக தெரியுது. இதெல்லாம் எப்போ எடுத்த அண்டா குண்டா இதெல்லாம்? அதெல்லாம் எனக்கு வேற வைக்கிறப்பா. வேற வைக்கிறதுனா கல்யாணம் முடிச்சு சாமான எடுத்து குடுக்குறாங்களே. ஆமா, அப்ப எடுத்து குடுத்தது எல்லாமே. ஓ சரி சரி, இன்னும் இங்க வழியா இருக்க மாட்டிருக்கு. நாங்கெல்லாம் சாமானமே எடுக்க தேவையில்ல, சரியா எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு இவங்க அவங்க உங்க அம்மா வீடு எடுத்து கொடுத்த மாதிரி எங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்கணும்ல? நாங்க பழசை எப்படியே எடுத்துப்போம்? அதெல்லாம் பாதி எடுத்து பண்ணிதான், பாதி எடுத்து பண்ணிதான். பிள்ளைங்க தான் ரெண்டு பேரு. அதனால இருந்தாலும் நான் இது பழசு தானே, நாங்க எப்படி இதை வாங்கிக்கோ? பாதி புதுசு எடுத்து வேண்டிதான். இங்க இருக்கிறதே ரெண்டு வீட்டுக்கு ஆக மாட்டேங்குது. இது என்னம்மா இந்த டப்பால, பிளாஸ்டிக் டப்பால இருக்கிறது? அது இது வந்து கல்லெண்ணெய், இது நெய், நெய் இது நல்லெண்ணெய், இது பலகாரம் சுட்டு எடுத்து வைக்கிற சுட்டெண்ணெய். சுட்டெண்ணெயா? சரி சரி. ஓ, இந்த மாதிரி டப்பால வச்சுட்டு லீக் ஆகாது கீழே, அடியில வந்து டப்பாவை மட்டும் எடுத்து கழுவிக்கலாம். யார் கொடுத்த ஐடியா இது? ஓ, சுயமா சிந்தித்து. இனிமேல இது வைக்கலாமா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு கடுகு வந்ததும் கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. ஓகே, அது போட்டாச்சு. இப்போ கோவக்காய் எடுத்து கொட்டிக்கலாமா? கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா வதக்கிடணும். எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். அப்பதான் அந்த பச்சை வாசம் வராது. முட்டைகள் போட்டு எண்ணெயில் வணங்கணும். என்னது? மல்லித்தூள் முட்டைகள் போட்டு எண்ணெயில் அப்படியே வணங்கணும். முட்டைகள் போட்டுட்டேன், மல்லித்தூள் போடுறேன். அம்மா அப்படியேங்க பாரு. சரி, கொஞ்சம் என்ன சேர்த்து விட்டுனாலும் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். கோவக்காய் இப்போ வணங்கி நல்லா வெந்து போச்சு. கொஞ்சம் பாதி வெந்ததுமே தக்காளி போட்டு, தக்காளி கொட்டணும். தக்காளி கொட்டி கொஞ்சமாக தண்ணி, கொஞ்ச நேரம் வேகணும். கொஞ்சம் தண்ணி, தண்ணி கொஞ்சம் பத்திலே ஏற்ற ஊற்று கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி பத்திலைங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இது வெந்துருச்சு அப்படின்னா தேங்காய் போட்டுரு, தேங்காய் போட்டு கலரிக்கலாம். பார்க்கவே சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கும். கோவக்காய் பொரி ரெடி. ரெடி சொரக்காய் பொரியல் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோவக்காய் கிடைச்சிது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.